கைஸ் வெல்கம் டு மை ஃபேண்டசி வேர்ல்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு புதிய சூப்பர்மேன் யார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக டிசி புது சூப்பர்மேனை தாண்டி புது லூயிஸ் லினாவும் யார் வர போகிறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ மெயினான ரெண்டு கேரக்டர்ஸ் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர்மேன் கேஸ்டிங் கிட்ட இருந்து போயிடும் சூப்பர்மேனாக யார் ஆக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேவிட் கோரன்ஸ்வர்ட் இந்த ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்குமே அப்படி தான் ஏன்னா இவர் பெரிய ஒரு பாப்புலரான மூவிஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே நடிச்சது கிடையாது சும்மா அங்கங்கே சின்ன சின்ன மூவிஸ் தான் இவர் நடிச்சிருக்காரு ஸோ இவர் நடித்த மூவி நான் எதுவுமே பார்த்ததில்லை ஸோ அதனால் எனக்கு இந்த ஆக்டரை பற்றி எதுவுமே தெரியாது பட் இருந்தாலும் இவரோட இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வச்சே கண்டுபிடிச்சிடலே அவர் சூப்பர் மேனாக செட்டாக வர மாட்டாருன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நல்ல காஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஜென்ஸ்கன் உண்மையிலேயே நல்ல ஒரு கேஸ்டிங் தான் பண்ணியிருக்காரு சூப்பர்மேனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஜேம்ஸ்கன்னே சொல்லியிருந்தார் ஒரு எங்கான சூப்பர் மேனை தான் நீங்கள் இந்த மூவில பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கேஸ்டிங் பண்ணியிருக்காரு ஒரு எங்கான ஆக்டர் மாதிரி தான் இருக்குது இதை பார்க்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்ப ஓகே தான் பட் இன்னும் பாடி பில்டிங் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு கொஞ்சம் மேனாக அந்த ஆர்ம்ஸ்லாம் வச்சு நல்லா காட்டினாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அது மேபி விஎஃப்எக்ஸில் பண்ணலாம் இவங்க பட் இந்த ஆக்டராக பார்க்குறப்ப அந்தளவுக்கு கொஞ்சம் பல்க்காக இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியல பட் இதை விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரான சூப்பர் மேனாகவே இவர் இருப்பார் அப்படியே பார்க்குறக்கு ஹென்ரி கவில் மாதிரியுமே தான் இருக்கிறாரு ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டான சூப்பர் மேனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதுவும் எங்கான சூப்பர்மேனு இவர் தான் இனிமேல் டிசியோட ஒரு மெயினான ரோல் ஸோ இன்னொரு பத்து வருஷத்துக்கு இவர் தான் நம்ம சூப்பர் மேனை பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் இவர் மேபி அதனால் உங்களுக்கு இந்த சூப்பர்மேன் கேஸ்டிங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காம கல கமெண்ட் பண்ணியிருக்கேன் சில பேர் ஹென்ரி இருந்தால் தான் நாங்கள் மூவியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இதெல்லாம் தப்பான தான் ஹென்ரிக்காவில் இப்போதைக்கு தான் பேருக்காரு மேபி அவர் ஒரு மல்டிவர்ஸ் டிசி வார் வந்துச்சு அப்படின்னா அதில் மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் மேபி தான் ஹென்றி கேவில் ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு தான் ஆகணும் அடுத்த சூப்பர்மேன் நம்ம இப்போதைக்கி கண்டுபிடிச்சாச்சு இவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓகே பட் இவரோட ஆக்டிங் எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லியும் தெரியலை நமக்கு ஸோ ஜேம்ஸ்க்கு எப்பவுமே பேர் தெரியாத ஆக்ட்ரெர்ஸாக நம்பி எடுக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும் ஜேம்ஸ்கினை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை அவர் ஒரு எதுவுமே இல்லாத ஆக்டர் கூட ஒரு ரொம்ப பாப்புலரான ஆக்டாக மாற்றி விட்டுருவார் அந்தளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது தாண்டி இந்த படத்தை எடுத்துக்கவங்களே மார்வல்குள்ளே கார்டன்ஸ் ஆஃப் திளாக்சி எடுத்தார் அதுக்கு முன்னாடி வரை கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்சினா யாருக்குமே தெரியாது ஆனால் அது ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ராயலஜாக கொடுத்து இப்போ கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்சினா மார்வல் ஒரு கிங் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டார் அடுத்தபடி டிசி பக்கம் வந்தார் டிசி பக்கம் வந்து சூசைட் ஸ்குவாட்னு ஒரு படம் எடுத்தார் அதேமே ரொம்ப ரீச் பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் சூசைட் ஸ்குவாடை பற்றி நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் ஸோ ஒரு பாப்புலரே இல்லாத கேரக்டர்ஸை வச்சு நல்லா சூப்பரான ரைட்டிங் கொடுத்து அந்த படத்து மூலமாக அந்த கேரக்டரை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாரு அதான் நம்ம ஜேம்ஸ் கனோட ஸ்பெஷாலிட்டியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதும் அதுதான் ஜேம்ஸ்கன் கிட்ட அவரே ட்விட்டரில் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தார் இவங்க வந்து இன்கிரெடிபிள்ஸ் ஆக்டர் மட்டும் இல்லை இன்கிரெடிபிளான மனுஷங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இவர் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா எனக்கு டக்குன்னு ஒரு ஃபிளாஷை தான் மென்ஷன் பண்ணுறாரு சொல்றாரு அதான் இந்த எஸ்ராமில் இருக்கிற பிரச்சனைலாம் நிறைய போய்கிட்டு இருந்தது இல்லையா அதனால தான் இவர் இப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லி நான் நினச்சேன் அதுதான் உண்மையும் கூட ஒரு இன்கிரெடிபிளான ஆக்டர் அதாவது ஒரு நல்ல ஆக்டராக இருக்க மட்டும் பெருசு இல்லை ரியல் லைஃப்லயே ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஜேம்ஸ் கண்ணுமே சொல்லியிருக்காரு அந்த விதத்தில் தான் இந்த ரெண்டு ஆக்டர்ஸுமே ஒரு நல்ல மனுஷங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு இதன் மூலமாக அவர் சொல்ல வரது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்ராமில் மாதிரி எந்த எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ரீகாஸ்டிங் அந்த மாதிரி எந்த வித ப்ராப்ளமே வராமல் ஸ்மூத்தான டிசியூவாக இது கண்டிப்பாக போகுன்றது தான் அவர் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து லினா ரேச்சல் ப்ரோஸ்னஹான் தான் ப்ளே பண்ணுறாங்க இந்த ஆக்ட்ரஸுமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுகிறதுக்கான வாய்ப்பில் எனக்கும் சேம் இந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இவங்க படங்கள்லாம் ஒன்று கூட பார்த்ததுமே கிடையாது இந்த ரெண்டு ஹீரோஸ் அண்ட் ஹீரோன்ஸுமே எனக்கு இப்போ தான் டைம் தெரியும் இப்படிலாம் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ மேபி இவங்க நடிச்ச படங்கள் யாராவது பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக இவங்களோட ஆக்டிங் எந்த மாதிரி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னமோ இப்போ தோணுது உடனே லூய்ஸ்லின் கேரக்டருமே ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ் கிடையாது நம்ம சூப்பர்மேன் கேரக்டருக்குமே ஒரு பாப்புலரான ஆக்டர் கிடையாது பேர் தெரியாத ஆக்ட்ரஸை வச்சு தான் ஜேம்ஸ்கன் இறங்கிருக்காரு சில ஹீரோஸ்லாம் ஒரு படத்தில் நடித்தாலே அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் அந்த மாதிரி ஒரு டாப் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஜேம்ஸ் நினச்சிருந்தாருன்னா ஒரு டாப் ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கலாம் அதான் ஆல்ரெடி ஜேம்ஸ்கன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் பெரிய பெரிய ஆக்ட்ரஸை விட அவரோட ஸ்கிரிப்ட் மேலே தான் உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார் அவரோட ஸ்கிரிப்ட் மட்டும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் கேரக்டர் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே புதுசாக தான் இருப்பாங்க ஆனால் அவர் படத்தில் நடிச்சதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக ரொம்ப பாப்புலராகிடுவாங்க ஸோ என்ன கேட்டால் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பாப்புலர் ஆக போகிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கே தெரியும் சூப்பர் மேனாக நடிச்சேன் அதெல்லாம் எந்தளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டின்னு சொல்லிவிட்டு சூப்பர் மேனாக சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ரோலில் பற்றி நடிக்க போகிறார் நம்ம டேவிட் கோரன்ஸ்வர்ட் அவருக்குமே ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லூய்ஸ்லீன் கேரக்டரில் ரேச்சல் ப்ரோஸ்னஹான் தான் நடிக்கிறாங்க ஸோ அவங்க பேருக்குமே இப்போதைக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கேஸ்டிங் வைஸ் ஓகே கண்டிப்பாக தான் கேஸ்டிங் பண்ணிருக்காருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஜென்ஸ்கன் இன்னும் நிறைய கேஸ்டிங்ஸை கூடிய சீக்கிரம் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒன்றா அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு காஸ்டிங் அப்டேட் வரவும் நான் இந்த ரெண்டு கேரக்டர்ஸை தாண்டி இன்னும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த கிரிப்டோத சூப்பர் டாக் தான் எனக்கு அந்த சூப்பர் பெட்ஸ் அனிமேஷன் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த டாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த டாகுக்கு யார் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சத்தியமாக ஐடியா இல்லை இப்போதைக்கு கண்டிப்பாக அந்த கிரிப்டோத சூப்பர் டாக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஆக்டரை பிடிச்சாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அப்படியே இந்த ரெண்டு கேஸ்டிங்கோடய சேர்த்து இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மூவி வந்து ஜூலை லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆக போகுது டிசி யூனிவர்ஸோட ஃபஸ்ட் படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிறது ஏன்னா ஜேம்ஸ்க்கு தான் டேரக்ட் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட வழக்கமான டெம்லேட்ல தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தாலே தெரியுது அவரோட வழக்கமான டெம்பேட்னா அதுதான் ஒரு ஜாலியான படம் அது மட்டும் இல்லாமல் பேர் தெரியாத ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு அவர் ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அதே டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் ஷூட்டிங் ஒர்க்லாம் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் குள்ள போச்சுன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து அத பத்தி எதுவும் பேசல ப்ரீ ப்ரொடக்ஷன்க்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போதைக்கு தெரியல ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் ரொம்பவே நாள் ஆகும் பட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய லீக் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்வலோட கேங் டைனஸ்டி வரதாக இருந்தது அதனால இந்த சூப்பர்மேன் லகசிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பட் கேங் டைனஸ்டியே தள்ளிப்பட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பட் இருந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வருது மாரவலுக்கு டிசிக்கு சூப்பர்மேன் லெகசி ஸோ ரெண்டுமே ஒரு பாப்புலரான ஹீரோஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க ஸோ இது மார்வல் ஜெயிக்க போதா இல்ல டிசி ஜெயிக்க போதான்னு சொல்லி தெரியல ஃபெண்டாஸ்டிக் ஃபோர் மே மந்த்து தான் ரிலீஸ் ஆகுது சூப்பர்மேன் லெகசி ஜூலை மந்த்து தான் ரிலீஸ் ஆகுது அதனால எந்த வித பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது பட் இருந்தாலும் ஃபேன்ஸுக்குள்ள கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரதான் போது மார்வலஸ டிசி அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்பவுமே மார்வல் வெர்சஸ் டிசின்னு சொல்லி சண்டை போட்டுக்க வேண்டாம் நமக்கு எப்பவுமே மார்வல் அண்ட் டிசி தான் அப்படியே இந்த சூப்பர்மேன் கேரக்டரில் டேவிட் கொரன்ஸ்வெட் செட் ஆகவாரா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு என்னமோ ஓகேன்ற மாதிரி தான் தோணுது இந்த கேஸ்டிங் பார்க்குறப்ப ஓகே நல்லா தான் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பர்மேன் ஒரு நமக்கு ஒரு மனசில் எங்கேயுமே நீங்கள் தான் இடம் பிடிச்சிருவார் ஆல்ரெடி ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் நம்ம மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிட்டாரு அதனால தான் அவரை ரீகேஸ்ட் பண்ணப்ப கூட நமக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்தது ஹென்ரி கேவில் ஏன்டா மாத்திரீங்கன்னு சொல்லி ஸோ அதே மாதிரி இந்த ஆக்டருமே நம்ம சூப்பர்மேன் ரோலுக்கு செட் ஆகிட்டார் அப்படின்னா இவரை ரீகேஸ்ட் பண்ணால் கூட நமக்கு அந்த அளவுக்கு கடுப்பு வரும் அந்தளவுக்கு நம்ம எல்லாருமே ஹென்றி கவல் சூப்பர் மேன அதே மாதிரி இந்த ஆக்டருமே நல்ல ஒரு சூப்பர் மேனாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது தான் என்னோட ஆசை ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் போக போக இந்த வேறு சூப்பர்மேன் ரோலுக்கு செட்டாக வரா இல்லையான்னு சொல்லி அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை கேஸ்